Hi friends, welcome to Daily Exam Tamil. This is நம்ம Daily Exam Tamil channel க்கு subscribe பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு subscribe பண்ணிக்கங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா காவலர் தேர்வில் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தால் வேலை உறுதி, சரிங்களா? இந்த வீடியோல வந்து உங்களுக்கு போதுமான அளவு தகவல் கிடைக்கலனா தயவு செய்து மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு எந்த தகவல் தேவைப்படுதுன்னு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு புரியுற அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன், சரிங்களா? காவலர் தேர்வில் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தால் வேலை உறுதி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து போலீஸ் எக்ஸாம் படிக்கிற நண்பர்களுக்கு இந்த மெசேஜ் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் வந்து அவங்கள வந்து இன்னும் இன்னும் டீப்பாக படிப்பாங்க, சரிங்களா? காவலர் தேர்வில் வந்து 52 மதிப்பெண், அதாவது 2018 வந்து 52 மதிப்பெண், அதாவது கம்யூனிட்டி வைஸ் வகுப்பு வாரியாக அவங்க வந்து கட் ஆஃப் நிர்ணயிக்குவாங்க, சரிங்களா? நான் வந்து ஓவரால் அதாவது கம்யூனிட்டி இல்லாமல் 80 மார்க், அதாவது பொது அறிவு 50, பொது அறிவு 50, உளவியல் 30, இரண்டுமே வந்து 50 மார்க். அதில் வந்து பாஸ் மார்க் தனி ஒரு 30 மார்க் தான் வந்து பாஸ் மார்க் வைப்பாங்க, சரிங்களா? அதாவது கட் ஆஃப் தான் வந்து மெயின் கட் ஆஃப் ஒரு 50, இந்த வருடம் வந்து ஒரு 53லேருந்து 55 வரதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது, சரிங்களா? நீங்கள் வந்து 55 எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க வீட்டுக்கு. என்ன வந்து உங்களோட நேம் போட்டு, உங்களோட அப்பா நேம் போட்டு, உங்களுடைய மகன் வந்து அல்லது மகள் வந்து தற்காலிகமாக காவல் துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்ட்டு வந்து வீட்டுக்கு வந்து லெட்டர் வரும். அந்த லெட்டரில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஃபிசிக்கல் மெடிக்கல் வந்து நடைபெறும் அப்படின்றதோட அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெடிக்கல் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் ஃபிசிக்கல் அனுப்புவாங்க. ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் 25 மார்க் இருக்கும், சரிங்களா? 20 மார்க் இருக்கும் ஃபிசிக்கலில். அதாவது என்சிசி என்எஸ்எஸ் அந்த கவர்மெண்ட் அந்த இதில் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு 5 மதிப்பெண் வந்து தனியாக ஒதுக்கியிருப்பாங்க. அதை வந்து இதில் சேர்த்திப்பாங்க, அதாவது அதாவது ஃபிசிக்கலில் சேர்த்திப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து ரிட்டன் எக்ஸாமில் சேர்த்திருப்பாங்க, சரிங்களா? அந்த சேர்த்திட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கலில் வந்து ஹைட்டு, அதாவது ஹைட்டு செஸ்ட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் விடுவாங்க. ஃபிசிக்கலில் வந்து 1500 மீட்டர், 400 மீட்டர் அல்லது 100 மீட்டர், உயரம் தாண்டுதல் அல்லது நீளம் தாண்டுதல், அதில் வந்து எல்லாத்துலேயும் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும்னா நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து ஒரு 55 தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 ஸ்டார் எடுத்தே ஆகணும், சரிங்களா? இல்லை நான் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து ஒரு 60 எபோவ் எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து நீங்கள் சிங்கிள் ஸ்டாரே எடுத்தால் போதும். அவங்க வைக்கிற ஓவரால் கட் ஆஃபில் வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அவங்க வைக்கிற ஓவரால் கட் ஆஃபில் நீங்கள் ஒரு 60 மார்க் 65 மார்க் மேலே இருக்கிறங்க, நான் வந்து என்னோடய கட் ஆஃப் அவ்வளோ வருது அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அவங்க வைக்கிற ஓவரால் கட் ஆஃபில் மார்க் எடுத்துடலாம். நான் இதே 55 மதிப்பெண் தான் எடுத்துருக்கிறேன், கட் ஆஃப் அவங்க வச்சே கட் ஆஃப் அளவு தான் நான் எடுத்துருக்கிறேன், இன்னும் வந்து எனக்கு வந்து இது வேண்டும் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அடித்தாகணும். அதாவது 1500 மீட்டரில் 2 ஸ்டார் அடித்தாகணும், 100 மீட்டர் அல்லது 400 மீட்டரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக 2 ஸ்டார் அடித்தே ஆகணும், கயிறு ஏறுதலில் 2 ஸ்டார் அடித்தே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து உயரம் தாண்டுதல் அல்லது நீளம் தாண்டுதலில் வந்து நீங்கள் 2 ஸ்டார் அடித்தே ஆகணும். மெரிட் லிஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீ இதை பற்றி ஃபிசிக்கலை பற்றி ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்துலேயும் வந்து ஒரு மதிப்பெண்ணை எடுத்தால் ஒரு ஸ்டார் எடுத்தால் போதுமானது. அதே கட் ஆஃப் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து 2 ஸ்டார் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும், சரிங்களா? நீ வந்து இந்த போலீஸ் எக்ஸாம்ட்டு வெறி தனமாக படிக்கிற நண்பர்கள் வந்து கண்டிப்பாக ஈஸியாக எந்த இதுவுமே ஒரு வேலை ஒரு மேட்டரே கிடையாது அதெல்லாம் வந்து, சரிங்களா? அதாவது நான் போலீஸ் ஆகியே ஆகும், 3 வருஷமாக 2 வருஷமாக 1 வருஷமாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்ற நண்பர்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அடிப்பட்ட புள்ளிக்கு தான் வந்து வெறி இருக்கும், வெறி இருக்கும். அதனால் வந்து அவங்க டீப்பாக படித்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக வின் பண்ணிடலாம், சரிங்களா? அவ்வளோதான், ஃபிசிக்கல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது நண்பா. நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அதுதான் அங்கே வேலையே பேசுமே. அங்கே பேசுகிறதே உங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் மட்டும்தான், சரிங்களா? அங்கே ஃபிசிக்கலும் நீங்கள் வந்து 55 தான் எடுத்தாங்க, ஃபிசிக்கலில் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான், சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் முழுக்க ரிட்டன் எக்ஸாமில் மார்க் எடுக்கிறத பாருங்கள், சரிங்களா? ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட வேலை நிர்ணயிக்கப்படும். இல்லை நான் 52 எடுத்தேன் 53 எடுத்தேன் நான் ஃபிசிக்கலில் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அங்கே வேலையே ஆகாது நண்பா. அங்கே வந்து ஓவரால் கட் ஆஃபில் பிடிச்சிருவாங்க, ஓவரால் கட் ஆஃபில் உங்களை வடிகட்டிடுவாங்க சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரிட்டன் எக்ஸாமில் இருக்கும். தயவு செஞ்சு வாட்ஸ்அப் இந்த மாதிரி மெசேஜ்லாம் தயவு செஞ்சு எந்த டேட்டில் வரும் எக்ஸாம் அதை பற்றி ஃபீலே பண்ணாதீங்க. நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் சரிங்களா. நம்ம ஆண்டு ஒன் வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, நீ இதை படுறா அதை படுறான்ட்டு வந்து அந்த நேரத்தை கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. நீங்கள் இன்னும் வந்து மாடல் எக்ஸாம் நிறைய எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க அந்த டாப்பிக்லாம் நீ வந்து தெளிவாக படிப்பீங்க சரிங்களா. அதுக்கோசம் தான் வந்து ஆண்டு ஒன் வந்து இந்த இவ்வளோ டைம் வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து தெளிவாக பயன்படுத்திங்க, கரெக்டாக பயன்படுத்திங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், இல்லை பிடிக்கல போதுமான தகவல் கிடைக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க சரிங்களா. டிஸ்லைக் பண்ணதுக்கான காரணம் இது வந்து இல்லை நண்பா எனக்கு போதுமான தகவல் கிடைக்கல இது சொல்லுங்கள் அது சொல்லுங்கன்னு ஏதாவது உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. போலீஸ் எக்ஸாம் படிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து முக்கியமான வினாவிடைகள் போடுறோம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.